ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா திணைப்பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது மில்லட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 டம்ளர் இது எடுத்து வச்சுருக்கேன், திணையரிசி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பாலேயே 2 திணையரிசியும் 1 பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த திணையரிசி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை கொஞ்சம் லைட்டாக அறுத்துக்கலாம். அப்போ தான் பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சும்மா 2 to 3 மினிட்ஸ் வறுத்தா போகிறோம். லைட்டாக அப்படி வாசனை வர அளவு லைட்டாக வறுத்தா போகிறோம். இப்போ நம்ம வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த கப்பில் 2 கப்பு திணை எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2-3 தரம் நல்லா தண்ணி ஊற்றி கலைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2-3 தரம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, ஸோ 2 கப்பு நான் போட்டிருக்கேன். இந்த கப்பில் 2 கப்பு போட்டுக்கிறதுல 8 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் விட்டால் போட்டு, ஸோ 9 டம்ளர் தண்ணி நான் இப்போ இதில் விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தரம் உங்களுக்கு நான் அளவு சொல்லிடுறேன். 1 கப்பு திணையரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், ஸோ 2 கப்பு திணையரிசி நான் போட்டிருக்கிறதால திணையரிசிக்கு 8 கப்பு தண்ணியும் பருப்புக்கு 1 கப்பு சேர்த்து 9 கப்பு தண்ணி விட்டுருக்கேங்க. இது பாருங்க இந்த அளவு கொதிக்க ஆரம்பிச்சப்பறம் கொதிக்குது பாருங்க. கொதிக்க ஆரம்பிச்சப்பறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா 4 விசில் வரட்டும், 3 விசில் வரைக்கும் கேஸை பெருசாக இருக்கட்டும், 1 விசிலுக்கு மட்டும் சிம்மில் வைங்க. இப்போ வாங்க பொங்கல் எந்த அளவு ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்க இப்படி வெந்திருக்குன்னு பாருங்க, நல்லா இப்படி குழசலாயிடும் உங்களுக்கு. எப்படி இருக்கு பாருங்க, இப்போ இதை தாளிச்சிடலாம். இதில் இப்போ வேணுங்கிற அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், பெருங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இது இப்போ இந்த பொங்கல் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3-4 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யெல்லாம் பொங்கலுக்கு கொஞ்சம் நிறையா விட்டால் தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு, கொஞ்சம் இஞ்சி 1 ஸ்பூன், கருகப்பிலை, மிளகு பார்த்தீங்கன்னா நான் 1-2 உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு முழுசாக வேணா முழுசாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், அவ்வளோதாங்க திணையரிசி பொங்கல் ரெடி. அவ்வளோதாங்க சூடான
திணை அரிசி பொங்கல் ரெடி. சாப்பிட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.